என்சிசி கேம்ப்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு கூட்டி போக கூட்ட முதல் முறையா போன மாணவர்கள் வந்து இது என்சிசி கேம்ப் இல்லையே அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவர்கள் வெளியேற முற்பட்ட பொழுது அவர்கள் பணம் தருவதாக கூறி சமாதானப்படுத்தி அவர்களை தங்க வைத்து அந்த பயிற்சியை ஈடுபடுத்தி அழைத்து வந்திருக்கிறார். இந்த பள்ளி வந்து என்ன சொல்ல போனா 1959 அன்றைய பிரதமர் நேரு அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட புகழ் வாய்ந்த பள்ளி. இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், இவர் மாணவர்களை என்சிசி கேம்ப் என்பதாக பொய் சொல்லி மாணவர்களை ஆர்எஸ்எஸ் பயிற்சி சாகா பயிற்சிக்கு அழைத்து சென்றிருக்கிறார். இவர் அந்த ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு கூட்டி போகும்பொழுது திட்டமிட்டு அந்த என்சிசியில் உள்ள இஸ்லாமிய மாணவர்கள் மற்றும் தலித் மாணவர்களை புறக்கணித்து விட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவர்கள் மாணவர்களை மட்டும் அழைத்து சென்றிருக்கிறார். இஸ்லாமியர்களும் அவர் ஏதோ வேற்றுக்கிரகவாசிகளை பார்ப்பது போன்று அவருடைய நடவடிக்கைகளே மாற்றம் தெரிய தோன்றியிருக்கிறது. பகிரங்கமாக இந்த வடிவேல் வந்து ஆர்எஸ்எஸ்ல இணையுங்கள் என்பதாக கூறுகிறார். இப்ப இதுவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கல, அவருடைய சமூக வலைத்தளங்களை அனைத்து துறை அதிகாரிகளும் பார்த்துட்டாங்க, ஆனா இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கை எடுக்காதது பெரிய அச்சத்தை அந்த மக்கள் மத்தியில ஐயத்தை ஏற்படுது. ஏன்னா இந்த தகவல் போன உடனே உடனடியாக உயரதிகாரிகள் பொய் செய்தின்னு மறுக்கும் பொழுது அப்ப இங்குள்ள உளவுத்துறை அதிகாரிகளும் இப்படி இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஐயம் நமக்கு ஏற்படுது. இந்த ஆசிரியர் வடிவேல் அவருடைய வீடை வந்து சோதனை உடனடியாக சோதனை விட காலம் தாழ்த்தாம சோதனை விட. ஏன்னா நீங்க வட மாநிலங்கள்லாம் இவரை போன்ற ஆட்கள்கிட்ட தான் சுடுகருவி துப்பாக்கி போன்ற பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வைச்சிருக்காங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண் செய்தியர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி உலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஃபக்ருதீன் அலி அகமது அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வாழ்க தோழர். இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் வந்து விசாலாட்சி கலாசாலை அந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள் வந்து ஒரு என்சிசி பயிற்சி செய்யக்கூடிய பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அந்த மாணவர்களை வந்து ஆர்எஸ்எஸ் பயிற்சிக்கு வந்து திருட்டுத்தனமாக தெரியாமல் நிர்வாகத்துக்கு தெரியாமல் பெற்றோர்களுக்கு தெரியாமல் அந்த மாணவர்களுக்கே தெரியாமல் அழைச்சிட்டு போனதாக ஒரு பெரிய சர்ச்சை உருவாகியிருக்குது. அது குறித்து அவங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறோம். என்ன நடந்தது அங்கே? இந்த விசாலாட்சி கலாசாலா மேல்நிலை பள்ளிங்கிறது வந்து மிக புகழ் வாய்ந்த பள்ளி தோழர். ஒரு காலத்துல வந்து நம்ம இந்த மாதிரி தனியார் பள்ளிகள்லாம் இல்லை. அப்போ வந்து இந்த பள்ளியில்தான் சுற்று வட்டாரத்துல இருந்து அனைத்து மக்களும் இங்கதான் போய் படிப்பாங்க. அந்த அளவுக்கு புகழ் வாய்ந்தது. நம்ம தமிழ்நாடுல வந்து மேனாள் காவல்துறை தலைவர் விஜயகுமார் ஐபிஎஸ் கூட அந்த பள்ளியில தான் படிச்சிருக்கிறாரு. இன்னும் அந்த விளையாட்டு கோட்டா இடஒதுக்கீடுல அதிகப்படியான அரசு ஊழியர்களை வந்து இந்த பள்ளி உருவாக்கி கொடுத்துருக்கு நமக்கு. இந்த பள்ளி வந்து என்ன சொல்ல போனா 1959 அன்றைய பிரதமர் நேரு அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட புகழ் வாய்ந்த பள்ளி. இந்த பள்ளி வந்து அந்த இந்த பள்ளியை தூங்கின கருமுத்துக்கண்ணன் அவர்கள் தனது மனைவி விசாலாட்சி ஆட்சி அவர்களுடைய நினைவாக இந்த பள்ளியை துவங்கி அந்த பகுதி மக்களுக்கு கல்வி சேவை புரிந்து வருகிறார்கள். இங்கே வந்து வடிவேல் என்பவர் ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு வரை என்சிசி சாரண இயக்கத்துடைய என்சிசி அந்த பிரிவுக்கும் அவர் தான் பொறுப்பாளராக பணியாற்றியிருக்கிறார். இவருடைய சமூக வலைத்தள பக்கங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை நம்ம பார்த்தோமானால் அதில் அவர் ஒரு அரசு ஊழியராக இருந்து உண்டு தமிழ்நாடு அரசு ஊழியர் நன்னடத்தை விதிக்கு முற்றிலும் எதிராக தன்னை ஒரு ஆர்எஸ்எஸ் ஆக பிரகடனப்படுத்தி கொண்டு மேலும் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸில் இணையுங்கள் என்ற கோஷத்துடன் அவர் பதிவுகளாக பதிவிட்டிருக்கிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா அவர் மோகன் பகத்தோடைய பேச்சு கோல்வால்கருடைய உரை இது போன்ற அவருடைய புகைப்படம்லாம் பதிந்து அவர் வந்து தொடர்ந்து தமிழக அரசுக்கு எதிரான கருத்துக்களான இன்றைய முதல்வர் ஸ்டாலின் மற்றும் தயாநிதி மாறன் அவர்கள் கோவிலில் சாமி கும்பிடுவது போன்று இன்னும் சொல்ல போனா கலைஞருடைய மகன் ஸ்டாலின் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி இவர்கள்லாம் வாரிசு வழியா திமுகவுக்கு தலைவராக வரலாம் ஆனா அர்ச்சகர்களா மட்டும் வருவதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்ற திருட்டு மாடல் இது போன்ற பதிவுகள்லாம் அவர் அதிகமாக பதிவிட்டிருக்கிறாரு. சமீபத்துல கூட நாடாளுமன்றத்துல கொடுத்த செங்கோலை பதிவிட்டு இது தேசிய மாடல் எனவும் கலைஞருக்கு தமிழக அரசு திட்டமிட்டுள்ள பேனா நினைவு சின்ன படத்தை போட்டு இது திருட்டு மாடல் என்பதாகவும் அப்பட்டமாக இந்த அரசுக்கு எதிரான செய்திகளை அவர் அரசியல் ஊதியம் பெற்றுக்கொண்டு அரசுக்கு எதிரான செய்திகளை செய்து வருகிறார். இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், இவர் மாணவர்களை என்சிசி கேம்ப் என்பதாக பொய் சொல்லி மாணவர்களை ஆர்எஸ்எஸ் பயிற்சி சாகா பயிற்சிக்கு அழைத்து சென்றிருக்கிறார். இந்த செய்தி வந்து ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சிவகங்கை மாவட்டத்திற்கு தகவல் வந்து அந்த சிவகங்கை மாவட்டத்தில் இது தொடர்பாக கள ஆய்வு செய்தார். அவருடன் சேர்ந்து நாமும் சென்றோம். அப்பொழுது அங்கு விசாரிக்கும் பொழுது இவர் அந்த ஆர்எஸ்எஸ் கேம்புக்கு கூட்டி போகும்பொழுது திட்டமிட்டு அந்த என்சிசியில் உள்ள இஸ்லாமிய மாணவர்கள் மற்றும் தலித் மாணவர்களை புறக்கணித்து விட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மாணவர்கள் மாணவர்களை மட்டும் அழைத்து சென்றிருக்கிறார்.
அந்த மாணவர்களையும் இரு பிரிவாக பிரித்து வைத்து இதை ஒரு முறை இருமுறை அல்ல பல முறை இது போன்று அழைத்து வந்து அழைத்து சென்றிருப்பதாக நமக்கு வந்த செய்தி அச்சமும் அதிர்ச்சியும் தருகிறது. இதில் ஒரு பிரிவினரை கூட்டிக் கொண்டு சென்றால் முதல் நாள் மாலையில் சென்று அடுத்த நாள் தங்க வைத்து அடுத்த நாள் இரவு கொண்டு வந்து வீட்டில் விடுவதாக செய்திருக்கிறார். அது போக சில மாணவர்களை 7 நாள் 8 நாள் பயிற்சி வகுப்பெல்லாம் RSSல பயிற்சி எடுப்பதற்கான மாணவர்களை கொண்டு போய் சென்று சேர்த்திருக்கிறார். இதை அந்த மாணவர்களிடம் உரையாடும் பொழுது தெரிந்து கொள்ள முடிந்தது. இந்த மாணவர்கள் சென்ற மாணவர்களில் சிலர் அங்கே மக்கள்கிட்ட பழகும் போது வேறுபாடு தெரியுது. அதாவது சக மாணவர்கள்ட்ட, தலித் மாணவர்கள்ட்ட, இஸ்லாமிய மாணவர்கள்ட்ட இவருடைய பழக்கம் வந்து கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டப்படுது. இப்ப அங்கு சென்ற மாணவர்கள் என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க? அந்த மாணவர்கள் தான் தோழர். அதுல வந்து எல்லாருக்கும் அந்த பாதிப்பு இல்ல, ஒரு சிலருக்கு அந்த பாதிப்பு இருக்கு. தலித்துகளையும் இஸ்லாமியர்களும் அவர் ஏதோ வேற்று கிரகவாசிகளை பார்ப்பது போன்று அவருடைய நடவடிக்கையில மாற்றம் தெரிய தோன்றியிருக்கிறது. இது வந்து எதிர்கால சந்ததியினர் மத்தியில வந்து மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. இது சம்பந்தமா வந்து நம்ம ஐக்கிய முஸ்லீம் கழகத்தினுடைய சிவகங்கை மாவட்ட தலைவர் மா சித்திக் அவர்கள் தலைமையில் கடந்த சனிக்கிழமை அன்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட கல்வி அலுவலர் ஆகியோரிடத்தில் நேரில் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். தமிழக முதல்வருக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பதிவு அஞ்சலிலே இந்த புகாரை அனுப்பியிருக்கிறார். இந்த செய்தியிலிருந்து எங்கள் தலைவர் ஹைதர் அலி அவர்கள் எங்களிடம் இதை விசாரித்து விட்டு உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் இந்த செய்தியை பொய் செய்தி என்பதாக மறுத்திருக்கிறார்கள். மீண்டும் எங்கள் தலைவர் எங்களை தொடர்பு கொண்டு செய்திகளை உறுதிப்படுத்துங்கள் என்று கூறிய பொழுது நாம் நேரடியாக சென்று களத்தில் சென்று இது சம்பந்தமாக விசாரித்து வந்திருக்கிறோம். மேலும் எங்களிடம் மின்னிதழ் நாளைய வரலாறு என்றக்கூடிய மின்னிதழ் செய்தியாளர்கள் பிரகாஷ் மற்றும் ஃபாரூக் அவர்களும் எங்களுடன் வந்து இது சம்பந்தமாக விசாரித்திருக்கிறார்கள். மேலும் அந்த தெக்கூரை சேர்ந்த பிரமுகர் குமார் என்பவர் இந்த ஆசிரியர் வடிவேலுடைய நடத்தையிலே சந்தேகப்பட்டு அவர் திடீரென புள்ளிங்கோ போன்ற ஸ்டைலில், அதாவது அவர் தற்காலிக ஆசிரியர் இருக்கும்போது அவரிடம் தென்படாத மாற்றங்கள், அவர் நிரந்தரப்படுத்தப்பட்ட பொழுது தெரிஞ்சிருக்கிறது. இரண்டு காதுகளும் கடுக்கன் போட்டுக்கொண்டு எப்படி ரோட்ல திருற ரோமியோக்கள் மாதிரி அவரே வந்திருக்கிறார். இதை போய் அவர் தலைமை ஆசிரியர் புகார் செய்த பொழுது அவர் தலைமை ஆசிரியரிடம் இது என்னுடைய தனிப்பட்ட முறை, இதை நீங்கள் கேட்க முடியாது என்பதாக நேரடியாக வந்த தோழர் குமார் முன்பே சண்டையிட்டு இருக்கிறார். அதன் பிறகுதான் அவர் NCC பயிற்சி என்பதாக தெரிந்து இவர் NCC பயிற்சியிலிருந்து இவரை வந்து அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும், அடுத்த முறை இவரை ரெனியூவல் செய்யாதீர்கள் என்பதாக கடந்த ஜூலை மாதமே இவர் பெட்டிஷன் கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு அவரை அழைத்து நிர்வாகம் விசாரணை செய்து அவரை அந்த 2 மாதத்துக்கு முன்பு அந்த பணியிலிருந்து அவர்களை ரிலீவ் செய்திருக்கிறார்கள். அவர் இந்த ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக மக்கள் செய்த புகார்வை தனது சமூக வலைத்தளங்களிலே பதிவிட்டு என்னை உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை போன்ற ஒரு தெனாவட்டாக அந்த பதிவை அவர் பதிந்திருப்பது அரசுக்கே சவால் விடும் விதமாக இருக்கிறது. நீங்க வந்து பள்ளி நிர்வாகத்திட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்க, அங்க வந்து தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு விசாரிக்கிறார். விசாரித்து இந்த மாதிரி நீங்க வந்து RSS பயிற்சிக்கு வந்து கூப்பிட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு அவர் என்ன சொன்னார்? RSS பயிற்சி முகாமுக்கு அவர் அழைத்து சென்றதை அன்னைக்கு சொல்லும் போது தலைமை ஆசிரியர் வந்து பணியில் இல்ல, உதவி தலைமை ஆசிரியரா இருந்தாங்க. அப்ப வந்து அந்த நம்ம செய்தியாளர்கள் நண்பர்கள் வந்து அந்த வடிவேல நேரடியா பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது அவர் கேட்கிறாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி RSS பயிற்சிக்கு வந்து மாணவர்கள் வலுக்கட்டாம அழைச்சிட்டு போயிருக்கிறீங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்ல, அவர்கள் வந்து சுயமாக வந்தார்கள், ஏன்னா இது சுயம் சேவக்கு அப்படின்னு அவர் வந்து ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனா உண்மையிலேயே அங்கே நடந்த சம்பவம் என்னன்னா, NCC கேம்ப்னு சொல்லி RSS கேம்புக்கு கூட்டி போக கூட்ட முதல் முறையா போன மாணவர்கள் வந்து இது NCC கேம்ப் இல்லையே அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவர்கள் வெளியேற முற்பட்ட பொழுது அவர்கள் பணம் தருவதாக கூறி சமாதானப்படுத்தி அவர்களை தங்க வைத்து அந்த பயிற்சியை ஈடுபடுத்தி அழைத்து வந்திருக்கிறார். இதுதான் உண்மையான செய்தி. ஆனால் இதை வந்து காவல்துறை அதிகாரிகளும் கல்வித்துறை அதிகாரிகளும் இதை சரியாக விசாரணை மேற்கொள்ளவில்லை என்பது எங்கள் குற்றச்சாட்டு. ஏனென்றால் இவர் வந்து பிரச்சனை செய்த மாணவர்களுக்கு பணம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி அதை சரி செய்திருக்கிறார். இன்னும் இவர்கள் விசாரணையை தாமதம் செய்ய செய்ய அந்த பயிற்சியில கலந்து கொண்ட மாணவர்களை இவர் தவறாக வழிநடத்தி அவர்களுடைய சாட்சியத்தை அளிக்க முற்படுவார். ஏனென்றால் இவர் வந்து அந்த புகார், அவர் மீது சொன்ன புகாரை மாவட்ட கல்வி அலுவலகத்தில் புகார் செய்து அந்த புகைப்படத்தையே எடுத்து இவர் என் மீது புகார் அளித்திருக்கலாம் என்பது போன்ற ஒரு தலைக்கணத்துடன், ஏதோ ஒரு வட மாநிலங்களை போன்று மணிப்பூர் போன்று ஹரியானா போன்று குஜராத் போன்று இருக்கக்கூடிய ஒரு இந்துத்துவவாதிகளை போன்று இவர் செயல்படுகிறார். இவரே நீண்ட காலமாக இந்த RSS-னுடைய கொள்கையிலே ஊறி திளைத்தவராக அவருடைய பதிவுகள்லாம் பார்த்தா அவர் ரொம்ப மோசமான பதிவு, அரசுக்கு எதிரான பதிவு, மக்களுக்கு எதிரான பதிவு. நம்ம இதை வந்து சுருக்கி பார்க்க முடியாத தோழர். என்னன்னா
இவங்க வந்து அந்த சாரணர் இயக்க தேர்தலில் ஹெச் ராஜா போட்டிட்டதுல இருந்து நம்ம அதை இணைத்து பார்க்கணும். இது போன்ற ஆசிரியர்களை இவங்க என்எஸ் என்சிசி என்எஸ்எஸ் போன்ற பயிற்சிகளுக்கு அந்த குழுக்களுக்கு பொறுப்பாசிரியராக நியமித்து விட்டதுக்கு பிறகுதான் இவர்கள் இந்த தேர்தலிலேயே போட்டியிட வந்திருக்க கூடும் என்று நாங்கள் அச்சப்படுகிறோம் தோழர். ஏன்னா இவங்க வந்து இது போன்ற ஆட்களை நிறுவி இவங்க வந்து இந்த அக்னிபாத் திட்டம் உண்டானாங்களே ஒன்றிய அரசு, அந்த அக்னிபாத் திட்டம் இந்த ஆர்எஸ்எஸ் இந்த என்சிசியினுடைய பொறுப்பாளர்கள் ஆர்எஸ்எஸ் வாதிகளாக இருக்கிறது, இந்த ஹெச் ராஜா வந்து இந்த தேர்தலில் போட்டியிட கடும் முயற்சி செய்தது, இது போன்ற செய்திகள்லாம் ஒன்றுக்கொன்று நாம் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டிய தேவையாக இருக்குது. ஏன்னா இந்த தமிழகம் முழுவதும் உள்ள கல்வி நிலையங்களில் பள்ளி கல்லூரிகளில் செயல்பட கொண்டிருக்கக்கூடிய என்எஸ்எஸ் மற்றும் என்சிசி பொறுப்பாசிரியர்களை உடனடியாக அவர்களுடைய பின்புலத்தை தமிழக அரசு ஆய்வு செய்ய வேண்டும். அந்த அவர்கள் அந்த மாதிரி தவறான பின்புலம் கொண்டவர்களை உடனடியாக பதவியிலிருந்து விடுவித்து விட்டு அவர்களுக்கு பதிலாக வேறு எந்த சார்பும் மற்ற ஆசிரியர்களை அதற்கு நியமிக்க வேண்டும். தமிழக அரசு ஊழியருக்கென நன்னடத்தை விதியை அரசு வெளியிட்டிருக்கிறது. அந்த விதிகளிலே இவர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியிலமோ அரசியல் இயக்கங்களிலமோ மதம் சார்ந்த இயக்கங்களிலே இவர்கள் இருக்கக்கூடாது என்றதாக அந்த விதி சொல்லுது. ஆனால் இவர் பகிரங்கமாக இந்த வடிவேல் வந்து ஆர்எஸ்எஸ்ல இணையுங்கள் என்பதாக கூறுகிறார். இப்ப இதுவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கல, அவருடைய சமூக வலைத்தளங்களை அனைத்து துறை அதிகாரிகளும் பார்த்துட்டாங்க, ஆனா இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கை எடுக்காதது பெரிய அச்சத்தை அந்த மக்கள் மத்தியில ஐயத்தை ஏற்படுது. முக்கியமா நீங்க சொல்லியிருக்கிறது மூன்று விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஒன்று, ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி, அதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் மாணவர்களை ஆர்எஸ்எஸ் பயிற்சியை கூட்டு போனார் அப்படின்றது. இன்னொன்று என்னன்னா, அவர் என்சிசி ஆசிரியரா இருக்கிறார், என்சிசிக்கு கூட்டு போறேன்னு பொய் சொல்லி மாணவர்களையே ஏமாற்றி அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பயிற்சியை வந்து கூட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறது. இன்னொன்று, அரசு ஊதிய பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு ஆசிரியர் அரசுக்கு எதிராக தொடர்ந்து வந்து அவதூறு செய்திகளை, பொய் செய்திகளை அல்லது வந்து எதிரான செய்திகளை வந்து அவர் பரப்பிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் இதை காவல்துறைகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறீங்க, கல்வித்துறை அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறீங்க, அவங்க இது தரப்பாக விசாரணைகள் மேற்கொண்டார்களா, அவர்கள் விசாரணையில் என்ன சொல்கிறாங்க? இன்று வரை கல்வித்துறையிலிருந்து விசாரணை நடத்தின மாதிரி எந்த தகவலும் நமக்கு இல்லை தோழர். ஆனால் காவல்துறை நேற்று தான் வந்து உளவுத்துறை எஸ்ஐயுங்கிற உளவுத்துறை நேற்று தான் வந்து விசாரணைக்கு வந்திருக்கிறாங்க. இது தொடர்பாக ஏற்கனவே வந்து இதை வந்து உளவுத்துறை தோல்வியா இல்லை உளவுத்துறையிலேயே இது போன்ற ஆட்கள் இருக்கிறார்களாங்கிற ஐயமும் எங்களுக்கு ஏற்படுது. ஏன்னா இந்த தகவல் போன உடனேயே உடனடியாக உயரதிகாரிகள் பொய் செய்தின்னு மறுக்கும் பொழுது அப்போ இங்குள்ள உளவுத்துறை அதிகாரிகளும் இப்படி இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஐயமும் நமக்கு ஏற்படுது. அதன் பிறகு இப்போ நேற்று தான் வந்து காவல்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக வந்து விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க தோழர். ஆனால் கல்வித்துறை அதிகாரிகள் இதுவரை விசாரணைக்கு வரல. இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்றீங்க, அது வந்து பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி சொன்னதா சொல்றீங்க இல்லையா, எந்த அடிப்படையில் பொய்யான தகவல்னு சொல்றாங்க அவங்க? அவங்க எந்த அடிப்படையில் அவங்க சொன்னாங்கன்றதை நம்ம அவங்கள்ட்ட தான் கேட்கணும் தோழர். நம்ம ஏன்னா எங்கள் தலைவர்கிட்ட வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவர் வந்து ஏதோ நாங்கள் பொய் தகவலை கொண்டு போய் சேர்த்துருவோமோன்ற இடத்துல அவர் எங்களை எங்கள் தலைவர் கேட்கும் பொழுது அப்போ நாங்கள் இங்கே நடந்த விஷயங்கள் நம்ம ஆய்வு செய்தது, நம்ம நேரடியாக வந்து பேசியது, இதெல்லாம் நம்ம சொன்னதுக்கு பிறகு எங்கள் தலைவர் அப்புறம் உறுதிப்படுத்திக்கிட்டு திரும்ப பேசின உடனே அந்த உளவுத்துறை அதிகாரிகள் நீங்கள் எந்த மாணவர்கிட்ட பேசுனீங்கன்னு எங்களை கேட்குறாங்க. நாங்கள் சொன்னோம் இங்கே வாங்க, நாங்கள் வந்து இது ஒரு அரசு நிதி உதவி வருவோட மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு, இங்கே மாணவர்களுடைய நாங்கள் சொல்ல முடியாது, நீங்கள் கல்வித்துறை அதிகாரிகள் வச்சு, ஏன்னா நீங்கள் சீருடை அணிந்த காவலர்கள்லாம் போனீங்கன்னா மாணவர்கள் வந்து அச்சப்படக்கூடாது. அதனால கல்வித்துறை அதிகாரிகளும் சீருடை அணியாத காவலர்களும் அந்த மாணவர் பயிற்சியில் பங்கேற்ற மாணவர்களிடம் அவர்களுக்கு தகுந்தது போல் நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்பதாக நாங்கள் அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இல்லை ஓகே, இப்போ நீங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, நீங்கள் பள்ளியிலையும் புகார் சொல்லியிருக்கிறீங்க, பள்ளி நிர்வாகம் அதில் சம்மந்தப்பட்ட மாணவர்களை என்சிசி பயிற்சிக்கு போன மாணவர்களை அழைத்து விசாரிச்சாங்களா? அது நமக்கு அது தெரியல தோழர். அவங்க விசாரிச்சாங்களா விசாரிக்கலையாங்கிறது நமக்கு தெரியல. நம்ம வந்து இந்த அதிகாரி ஏன்னா பள்ளி கல்வித்துறையில வந்து அவங்க ஏன்னா அரசு ஊழியர்களால் அவங்க அவர் மேல எந்த நடவடிக்கை எடுப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு தெரியல. அந்த கல்வி மாவட்ட கல்வி அலுவலர் தான் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும். அவங்க தான் வந்து அதை விசாரணை மேற்கொள்ளணும், காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இவங்க விசாரணையில இவங்கள்ட்ட நம்ம அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், விசாரிக்க சொல்லி அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க வந்து ரொம்ப இதுவரைக்கும் இவ்வளவு நாள் நம்ம கொடுத்து இது கடந்த 2 மாதத்துக்கு முன்பே நடந்திருக்கு. இப்போ என்ன நம்ம அந்த பள்ளி நிர்வாகம் அவரை வந்து என்சிசி பொறுப்புல வந்து விடுவிச்சிருக்கிறத பார்க்கும் பொழுது அவர்கள் அதில் விசாரித்து அவர்கள் அதில் உண்மை இருக்கிறதுனால தான் அவரை விடுவிச்சிருக்காங்கன்றதை நம்ம நம்புகிறோம், அந்த மேனேஜ்மெண்ட் நம்ம நம்புகிறோம். ஆனால் அவர் இன்னும் பணியில் நீடிக்கிறார் அப்படிதானா? பணியில் நீடிக்கிறார். என்ன என்ன வேலையில செய்யறார் இப்ப? என்சிசியில இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார். அவர் வந்து என்சிசியை கூடுதல் பொறுப்பாக கவனிச்சு வந்திருக்கிறாரு. அதை வந்து இப்போ இன்ஸ்டியூஷன் அவர் ரிலீவ் பண்ணியிருக்காங்க. ரிலீவ் பண்ணி 2 மாதம் தான் ஆகுது. ஆனால் அரசு வந்து கல்வி பள்ளி கல்வித்துறையோ அல்லது காவல்துறையோ அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கலை.
அவர் வந்து அப்பட்டமா மீறி இருக்காரு. அரசு நன்னடத்தை விதியை வந்து அப்பட்டமா மீறி இருக்கிறாரு. அரசுக்கு எதிரான என்ன சொல்ல போனா, அரசு தமிழக அரசு திருவள்ளுவர் சில திருவள்ளுவர் வரைபடமும் ஒண்ணு வெளியிட்டு அதை அங்கீகரிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. இவர் அதுக்கு மாற்றமா ஒரு படத்தை வரைஞ்சு RSS பின்புலத்துல இருக்கக்கூடிய அவர்கள் வெளியிடுவது போன்ற இவர் தான் உண்மையான திருவள்ளுவர்னு சொல்லி அவரு சமூக வலைதளம் அவரு ஒரு படத்தை பரப்புறாரு. நீங்க வந்து அரசுக்கு எதிரான முடிவு, திராவிட அரசுன்னு சொல்றாங்க, அந்த திருட்டு மாடல்னு சொல்றாருன்னா இவர் அரசுக்கு எதிராக எவ்வளவு வன்மத்தை வச்சிருக்கிறாரு. இவர் அரசிட்ட ஊதியம் பெறாரு, இந்த மக்கள்கிட்ட ஊதியம் பெற்றுட்டு மக்கள் பணத்தை வரி பணத்துல ஊதியம் பெற்றுட்டு இந்த மக்களுக்கு எதிராகவே இவர் இது இது போன்று ஆட்கள் இருக்கும் பொழுது இந்த சிறுபான்மை மக்கள்கிட்ட மேலும் வஞ்சிச்சு இந்த தலித் மக்கள் மற்றும் சிறுபான்மை மக்களை தனிமைப்படுத்தி இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தைக்காக வித்திடுறாங்க அப்படின்னு நமக்கு என்ன தோணுது. இந்த ஆசிரியர் வடிவேல் அவர்களுடைய வீடை வந்து சோதனை உடனடியாக சோதனை விடணும், காலம் தாழ்த்தாமல் சோதனை விடணும். ஏன்னா நீங்கள் வட மாநிலங்கள்லாம் இவரை போன்ற ஆட்கள்கிட்ட தான் சுடுகருவி துப்பாக்கி போன்ற பயங்கரமான ஆயுதங்கள்லாம் வைச்சிருக்காங்க. வச்சுட்டு இவங்க பயன்படுத்திட்டு வேறு சமூகத்தவர் மேலே இஸ்லாமிய சமூகத்தவர் மேலே பழி போடுவது வழக்கமாக இருக்குது. இது ஊடகவியலாளர் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால இவர் இது போன்ற என்ன நீண்ட நாளாக இருக்குது பயிற்சிக்கு மாணவர்கள் அழைச்சிட்டு போறதுனால இவர் எதுக்கும் பயங்கரமான ஆயுதங்களை வைத்திருக்கிறாரா என்பதையும் அரசு உடனடியாக இவர் வீட்டு இவர் தொடர்புடைய இடங்களில் சோதனையிட்டு அதை கண்டறியணும் தோழர். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க, மக்கள் அதை பரிசீலிப்பார்கள், அரசு தரப்புலையும் அதை பரிசீலிக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய விருப்பம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி நன்றி தோழர். நன்றி. நேயர்களே, மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.